வணக்கம். இது உங்கள் கிரேசி பியா சேனல். நாங்கள் கௌஷியம் வேலாவும். ஸோ நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு லஞ்ச் டைமுக்கு, ஒரு சூப்பரான இன்டீரியர் உள்ள ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடம் வந்து ரமடா ஹோட்டலில் இருக்கிற ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதோட பேர் வந்து அல்ஹம்ப்ரா. ஸோ கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்குது. ஸோ அதுதான் அதோட பேர். ஸோ நாங்கள் வந்து பேரெல்லாம் வடிவம் அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையோ இல்லாட்டி மெசேஜ்லையோ எதுலையாவது போடுறோம். ஸோ அதோட வந்து நாங்கள் இப்போ தான் வந்து ஃபுட் எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இன்டீரியர் பார்த்தோன்னே எனக்கு செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. ஒரு நார்த் இந்தியா இந்தியன் ஃபீல் வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் வந்து இதில் இன்டீரியர் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து வந்தோடனே ஒரு லைட்டான மியூசிக் எல்லாம் போட்டு நல்லா காம் டவுன் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பிளேஸ். அண்ட் இவங்களோட ப்ரைஸிங் பார்த்தா கூட எனக்கு ஓகே மாதிரி தான் இருக்குது. ஃபுட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபுட் எல்லாம் இருக்குது, எல்லாமே நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரியுது. செம்ம கிறிஸ்பியும் நல்லா இருக்குதா, செம்ம டேஸ்டியாக இருக்கும். அந்த டர்மரிக் அந்த சோஸ் இருக்குதானே, அதோட ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதை வந்து தயிர் போட்டிருக்காங்க, மின் சட்னியும் போட்டிருக்காங்க, எல்லாமே கலந்து அடிக்கும் போது வேற லெவல். எனக்கும் நல்லா பிடிச்சிருக்கு. பானிபூரி வந்து கொஞ்சம் மெல்லிய சாஃப்டான கிறிஸ்பினஸோட இருக்கும். பட் இது கொஞ்சம் கூட கிறிஸ்பினஸ் கூட, ரொம்ப கிறிஸ்பினஸ் கூட. அண்ட் வீட்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, வீட் ஃப்ளவர் வச்சு செஞ்சிருக்காங்க. ஃப்ளேவர் அல்டிமேட்ல இருக்கு. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா பாப்பட் சாட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வந்து எனக்கு தெரியாது, ஸோ இங்க வந்து இவங்கள்ட்ட தான் கேட்டோம் இந்த சாட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி இவங்கள்ட்ட வந்து லஸ்ஸி எல்லாம் கூட இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் ஃபுட் இருக்கு. ஸோ அவங்க தான் எங்களுக்கு வந்து இது கைட் பண்ணாங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் சர்வீஸும் ரொம்பவே நல்லா இருக்கு, நல்லா கதைக்கிறாங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து ரீசனபிளா இருக்கு. எங்களுக்கு முதல்ல நாங்கள் அடிக்கடி பக்கத்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம், அங்கே ஹைட்டி செஞ்சிருக்கோம். ஸோ அதை விட இது வந்து கொஞ்சம் இந்தியன் ஸ்டைல், அதாவது இந்தியன் டச்சோட நல்லா ஃபினிஷிங் எடுத்திருக்காங்க. ஸோ நல்ல விஷயம், செமையா இருக்கு. இந்த இன்டீரியர் வந்து போட்டோஸ் எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க. அவங்களோட கல்ச்சரை வந்து வெளிக்காட்டுற மாதிரி போட்டோஸ் எல்லாமே இருக்கு. பிளஸ் வந்து இந்த லைட்டிங்கா இருக்கட்டும், அந்த குட்டி குட்டி அந்த மோல்டிங் ஒர்க் வந்து சூப்பரா செஞ்சிருக்காங்க. அப்படியே நீங்க வந்து மறந்துட்டு வந்து நார்த் இந்தியால இருக்க மாதிரி இருக்கலாம். சோ அந்த பேக்ரவுண்ட்ல கூட வந்து தபேலா மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சோ அந்த காமா நல்லா இருக்கு. சோ ஓகே, நாங்க இத முடிச்சிரலாம். பண்ணது வந்து ஒரு தாலி. ஸோ அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொன்னால், நடுவில் சென்டரில் ஒரு பிரியாணி ரைஸ், அண்ட் வந்து இது வந்து சூப், டொமேட்டோ சூப், அண்ட் கியூகம்பர் சலாட், அதுக்கப்புறம் வந்து சமோசா. நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணது மட்டன், ஸோ மட்டன் கறி அண்ட் டால், அண்ட் வந்து வெஜிடபிள் மிக்ஸ் கறி, அண்ட் அதை தாண்டி வந்து ஸ்வீட்டுக்கு வந்து குலோப்ஜாமுன். அவங்கள்ட்ட வந்து நிறைய வெரைட்டிஸான தாலிஸ் இருக்குது. சிக்கன் இருக்குது, ப்ரோன் இருக்குது, மட்டன் இருக்குது, அண்ட் வந்து வெஜிடபிள் இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணது எப்போவுமே சிக்கன் தானே ஆர்டர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு மட்டன் ஆர்டர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நாங்கள் ஆர்டர் பண்ணது வேளாட ஃபேவரட் மட்டனை தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ப்ரோனுக்கு போகலாம். அண்ட் வந்து அவங்கள்ட்ட நான் கேட்டேன் வெஜ்ஜுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. இதே கறிஸோட வந்து தான் வரும், பட் நீங்க வந்து மட்டனோ சிக்கனோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது அதுல எக்ஸ்ட்ராவா இந்த கறியை வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் மேபி இதா டிஃபரெண்ட் இருக்குமான்னு தெரியல. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சூப் வச்சிருக்காங்க, டொமேட்டோ சூப் இருக்கு. அப்ப எல்லாமே வந்து
என்ன சொல்கிற ஒரு வரியாக வந்து தொடங்குற மாதிரி சூப் குடிச்சிட்டு சலாத் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டருக்கு வந்து சமோசா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட ஐட்டத்தை சாப்பிடலாம். மெயினான விஷயத்தை மறந்துட்டீங்க, நான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று பீசஸ் நான் கட் பண்ணி வச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம். கறி வந்து நார்மலாக சில இடங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு கண்டெய்னர் தருவாங்க, பட் இது கொஞ்சம் பெரிய கண்டெய்னர் இருக்கு. நாங்கள் என்னத்துல ஸ்டார்ட் பண்ணலாம், சூப்பா சூப்ல ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே, நீங்க சாப்பிட்டுங்க. சூப் நல்லா திக்கா தான் இருக்கு. அண்ட் இது வந்து டொமேட்டோ சூப். டொமேட்டோ நல்லா இருக்கு. டொமேட்டோ சூப் தான், பட் அந்த கொஞ்சம் ஸ்பைசினஸ் இருக்கு. டொமேட்டோன ஃப்ளேவர் கூட வருது, பட் அந்த ஸ்பைசினஸோட குடிக்கும் போது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கொஞ்சம் காரசாரமா இருக்கு. அந்த உள்ளுக்கு டொமேட்டோ பீசஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. குடிக்கும் போது அந்த கரக் முறுக்குன்னு அந்த ஃப்ளேவர் எல்லாம் வருது, அதனால நல்லா இருக்கு. அண்ட் வந்து சில இடத்துல டொமேட்டோ சோஸ் வந்து ஓவர் அடிக்கிற மாதிரி ஒரு புளிப்பு அந்த அந்த தன்மை ஒன்று வரும், அது இதுல வரையல. ஸோ அது நல்லா இருக்கு. அண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீசனபிளான சைஸ். ஸோ சூப்பரா இருக்கு. இப்போ இதை குடிச்சு முடிச்சுட்டு சாப்பிடறதுக்கும் ஓகேயா இருக்கு. இது நார்மலா வந்து ஒரு பர்சனுக்கு என்னவழியா ஓகே கரெக்டான சைஸ் பண்ணா ரெண்டு பேர் சாப்பிடறோம். வர்த் இட், பிரைஸுக்கு வர்த் இட் தான் சொல்லலாம். ஓகே, பிரைஸ் பிரைஸ்ன்னு சொல்றீங்க. வெஜ்ஜி சமோசா தான் வந்து ஒரு 10 minutes இருக்கும், பட் இன்னும் சூடு இருக்கு. அண்ட் வந்து எண்ணெயே இல்லை, செம்ம டேஸ்டியா இருக்கு. ஒரு நல்ல கோல்டன் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு அந்த சமோசா ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மிச்சம் நான் தான் சாப்பிட போறேன். எஸ் ஸோ அடுத்தது மட்டன், மிச்சம் மூணு கறி தான் இருக்கு. ஸோ இதை நாங்கள் வந்து ஃபுல்லாகவே போட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். நாங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாம். கேக் மாதிரி இருக்கு, செம்மையா இருக்கு. அண்ட் வந்து இதில் வந்து வெங்காயம் அதுக்கப்புறம் கஜு எல்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் உள்ளுக்கும் வந்து கொஞ்சம் மட்டன் பீசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தனியாக வந்து ஒரு பிரியாணி டைப் தான். ஸோ இங்கே மட்டன் பீசஸ் நிறையவே இருக்கும். அம்மா செம்மையாக சுடுது. அண்ட் வந்து ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களோட மட்டன் இவர் தான் எங்களோட இன்றைக்கு மெயின் ஹீரோ. ஸோ இவர் அண்ட் வந்து அடுத்தது வந்து பருப்பு. ஆக்சுவலி இது எங்களுக்கு தேவையில்லை, பட் அதனால் கொஞ்சமாக இருப்போம். அண்ட் வந்து மிக்ஸ் வெஜிடபிள்ஸ். அம்மா கைய சுற்றுச்சு. ஓகே, அண்ட் வந்து மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ அதுவும் இருக்குது. சும்மா சூடாக இருக்குது. இதில் வந்து க்ரீன் பீ எல்லாமே போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. டேஸ்ட்டை பார்த்துடலாம். வேளாம் வந்து சாப்பிடுங்க, நானும் சாப்பிட்டுறேன். மட்டன் வந்து இங்கே வந்து எனக்கு பிடிக்கும் வேணும்னு சொன்னால் மட்டன் கொத்திங்க எடுக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கும், ஏன்னா மட்டன் நல்ல குவாலிட்டியாக இருக்கிறது. யா, உண்மைதான். ஸோ நாங்கள் நார்மலாக இங்கே வந்து இருக்கேன், டேக்அவேக்கு எடுக்கிறோம். ஸோ அப்படியும் இங்கே மட்டன் டிசப்பாயின்ட் பண்ணாது என்ன நம்புகிறோம். அண்ட் வந்து கறி வந்து நல்லா திக்காக செமையாக இருக்கு. மட்டன் ரொம்ப நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. கஜு எல்லாம் கொடுத்துருக்காங்க, சேர்த்து வச்சு சாப்பிட செமையா இருக்கும். ஓகே, சோ செமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த வெஜிடபிள் கரீஸோடையும் ட்ரை பண்ண வேணாம். எப்படி இருக்கு? செம்ம டேஸ்டியாக இருக்குது. கறியெல்லாம் மிஸ் பண்ணி சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்குது. நான் மட்டனோட இதிலெலாம் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன், பட் உண்மையாகவே நல்லாயிருக்கு.
மிக்ஸ்ட் வெஜிடபிள் கறி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி கிரீன் பீஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அண்ட் அதோட வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் கேரட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஒரு ஸ்பைசினஸ் இல்லாத ஒரு கறி, ஒத்தன்டிக் இந்தியன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பருப்பை விட இது வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வந்து அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா அது வந்து இந்த மட்டனோட நல்லா கோம்போவாக வடிவாக போகுது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. மற்றது வந்து இது நார்த் இந்தியன் ஸ்டைல்லே தான் இருக்குது, ஸோ வந்து அவ்வளோ ஸ்பைசினஸ்ஸாக அப்படி இல்லை. ஆனால் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுக்குது, நல்ல ஒரு பஞ்ச் ஒன்று இருக்குது. ஆனால் ஸ்பைசி இல்லை, ஸ்பைசி கொஞ்சம் குறைவு தான். ஆனால் அது நல்ல, பிகாஸ் அது வந்து இந்தியன் ஸ்டைலில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நல்லா அந்த ஸ்டைல்லே அப்படியே செஞ்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஓகே, அடுத்தது வந்து நானே ட்ரை பண்ணி பார்த்துடலாம். வந்து கௌஷிக்கு வந்து நான் வந்து சீசி நான் காலிக் நான் பிடிக்கும், இது நார்மல் பிளேன் நான் தான், பட் ஓகே. ஆனால் வந்து பார்க்க நல்லாவே இருக்கு, அதை வந்து நாங்கள் மட்டன் கறியோட சாப்பிட்டுருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, சில நான் வந்து இழுபடுற மாதிரி இருக்கும், பட் அப்படிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மட்டன் கறி சாப்பிடும்போது நல்லா இருக்கு, சிலது வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுமே இல்லை, நல்லா சாஃப்டாக நல்ல மெது மெதுன்னு சூப்பராக இருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து இதுக்கும் அந்த மட்டன் கறிக்கும் செமையாக போகுது. இப்போ நீங்கள் ஒரு பிரியாணி எடுத்த ஃப்ளேவர் தான், ஸோ நார்மலி பிரியாணிக்கு ஒரு ரைத்தா தானே தருவாங்க, இது ஒரு பிரியாணி, ஸோ பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா கறி எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் குட். அண்ட் ப்ளஸ் நான் எல்லாமே வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்வீட்ஸ் வர வருது, ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய இடத்துல நாங்கள் வந்து நிறைய தாலி சிக்கன் அண்ட் வெஜ் ட்ரை பண்ணிட்டோம், மட்டன் எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மட்டனுக்காக நீங்கள் வரலாம், பிகாஸ் இந்த மட்டன் வந்து ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்கு, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டேங்க, மஸ்ட் ட்ரை. அண்ட் வந்து வேளா முதல்ல சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து மட்டன் நாங்கள் முதலே ட்ரை பண்ணியிருக்கோம்ல, பட் அது வந்து இன்னொரு இடம், அங்கே வந்து கொத்து வந்து அது ஸ்ரீலங்கன் ஃப்ளேவரில் இருக்கும், ஸோ உரப்பா அப்படி இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் மட்டன் வந்து இவங்க குக் பண்ணுறது எந்த விதத்தில் செஞ்சாலும் நல்லா செய்கிறாங்க, இந்தியன் ஸ்டைலும் நல்லா இருக்கு, ஸ்ரீலங்கன் ஸ்டைலும் உங்களோட டேஸ்டியாக இருக்கும். ஓகே, நாங்கள் அடுத்தது வந்து எங்களோட குலோப் ஜாமன், ஸோ எங்களோட ஃபேவரேட், ஸோ அதை ட்ரை பண்ணிடுவோம். ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாத்தீங்கன்னா, நல்லா குளு குளுன்னு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லாவே இருக்கு. குலோப் ஜாமுன் நல்லா இருக்கு, அண்ட் சிரப் கூட வந்து கொஞ்சம் திக்னஸ் குறைவு சிரப்புக்கு, பட் குலோப் ஜாம் கொஞ்சம் ரஃப் தான், பட் ஓவராலாக சாப்பிடும்போது நல்ல ஃப்ளேவர் ஒன்று வருது, நல்லா இருக்கு. அண்ட் வந்து இப்படி ஃபுல்லாக ஒரு ஸ்பைசியான ஒரு மீலை சாப்பிட்டுட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது நல்லா இருக்கு. அண்ட் வந்து இது ஒரு ஃபுல் காம்போ மாதிரி இருக்கு, ஒரு ரைஸ் கரீஸ் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் இது எல்லாமே இது ஒரு ஆளுக்கு ரொம்பவே கூடன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ ஒரு கட்டு கட்டணம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு குலோப் ஜாமுன் ரொம்பவே பிடிச்சிருக்கு, சிரப்பில் வந்து சோக் ஆகி நல்லா இருக்கு. இவங்க வந்து அதுக்கு கம்ப்ளிமெண்ட்ரியாக இந்த கொடுத்த ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுனாக கொடுத்தது ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் வேறு எதுவுமே இந்த ஒரு பஞ்ச் கொடுத்துருக்காது. ஸோ இதுதான் சூப்பராக கொடுத்துச்சு, ஸோ நல்லா இருக்கு. அண்ட் வந்து இது ஓவரோலாக வந்து சூப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து ஃபேமிலிஸோட வந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ், ஸோ ஹைலி ரெக்கமெண்டட், கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணுற டைம் வந்து 12 to 3 அண்ட் வந்து 7 to 11. ஸோ 12 to 3 டைமில் தான், அதாவது லஞ்ச் டைமில் தான் இந்த தாலி எல்லாமே இருக்கும், ஸோ அதை மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து நைட் டைமில் வந்து தாலி கேட்டுறாதீங்க. ஸோ 12 to 3 தான் இருக்குது. ஓகே, எங்களை கிரேசிப்பியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் எங்களை வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் நிறைய லவ்வை வந்து எங்களுக்காக கொடுங்க, உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நிறைய பேர் வந்து காண்ற இடத்துல வந்து எங்களோட கதைக்கிறீங்க, தேங்க்யூ ஸோ மச். நிறைய சப்போர்ட்டிவான மெசேஜஸ் எல்லாம் அனுப்புறீங்க, தேங்க்யூ ஸோ மச். வீடியோஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், தேங்க்யூ. என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் பை பை. See you guys.